அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. திருமிதி ஷரீஃபினுடைய 3414வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான ஹதீஸ். நம்முடைய தினசரி வாழ்க்கையோடு இந்த ஹதீஸ் ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்களுக்கு இது பயனுள்ள ஹதீஸும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க, அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு திடீரென்று முழிப்பு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் முழிப்பு வரும் இல்லைங்களா? திடீர்னு நைட் தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு முழிப்பு வந்துடும். அப்படியே முழிப்பு வர்றதை பத்தி சாரிஹின்கள் என்ன எழுதுறாங்க, ஏன் அந்த முழிப்பு வருது அப்படின்னு சொன்னா, ரூஹ் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. நம்ம ரூஹ் நம்மளை எழுப்பி விடுற நேரம் அது. இந்த நேரத்தில் நீங்கள் தொழுதால், இந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்தால், இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், இது துவா கபூலாகக்கூடிய நேரம். நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்பதற்காக ரூஹ் உங்களை எழுப்பி விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருக்கு முழிப்பு வந்து அவர் முதலாவதாக 4வது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்யணும், 4வது கலிமாவை அவர் ஓதிக்கொள்ளணும். முழிப்பு வந்தோடனே எந்திரிச்சு உட்காரணும், உட்கார்ந்து 4வது கலிமாவை ஓதணும். பிறகு 3வது கலிமாவை ஓதணும். 4வது கலிமா, 3வது கலிமா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதனுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் இணை கிடையாது. லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அவனுக்கே அனைத்து அரசாட்சிகளும் உரித்தானவை, அவனுக்கே அனைத்து புகழ்களும் உரித்தானவை. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன். இது 4வது கலிமா. இதனை ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது கலிமா பாருங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹௌல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹௌல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இதனுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப இலகுவானது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ், மேலும் அனைத்து புகழ்களும் அல்லாஹுவுக்கே உரித்தானவைகள். மேலும் வலா இலாஹா இல்லல்லாஹ், மேலும் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் கிடையாது. வல்லாஹு அக்பர், அவன் மிக உயர்ந்தவன், மிகப்பெரியவன். வலா ஹௌல வலா குவத, மேலும் எங்களுடைய எந்த விதமான சக்தியோ, மேலும் எங்களுடைய எந்த முயற்சியோ இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை என்றே தவிர பயனளிக்காது. இந்த மனிதர்கள் எல்லாரும் ஒரு முயற்சி செய்கிறாங்க, அந்த முயற்சி அல்லாஹுவினுடைய நாட்டம் இல்லாமல் பயனளிக்குமா? பயனளிக்காது. நான் ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்கிறேன், எங்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு, என்னுடைய முயற்சியோ என்னுடைய சக்தியோ பயனளிக்குமா? அல்லாஹுவினுடைய நாட்டம் இல்லாமல் பயனளிக்காது. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவன், மிக பெரியவன். இது இந்த 3வது கலிமாவினுடைய அர்த்தம். இந்த முதலாவதாக 4வது கலிமா ஓதணும், அதுக்கப்புறம் 3வது கலிமா ஓதணும். இதனுடைய பலனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரண்டையும் ஓதிவிட்டு அவர் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவரது பாவ மன்னிப்பை ஏற்கிறான். அவர் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டார்ன்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்கிறான். அவ்வாறு அவர் தொழுதால், இதை ஓதிட்டு அவர் போய் தொழுகிறாரு, ஒளி செஞ்சு தொழுகிறாருன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவருடைய தொழுகையை அங்கீகரிக்கிறான், அது மக்பூலான தொழுகை. 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வாறு அல்லாஹ்விடத்தில் அவருடைய தேவையை ஏதாவது ஒன்றை அவர் கேட்டால் அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். இதை ஓதிட்டு அப்படியே என்ன செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்குடா அல்லாஹ், நம்ம அல்லாட்ட கேட்குறோம், நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லாட்ட சொல்கிறோம், அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். அற்புதமான அமல்ங்க இது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமல். எவ்வளோ இலகு பாருங்க, எந்திரிக்கிறோம், 4வது கலிமா 3வது கலிமா, என்ன பெரிய சிரமம் இருக்க போகுது? அப்படியே கையேந்து துவா செய்கிறோம், யா அல்லாஹ் இந்த தேவை இருக்குடா அல்லாஹ், இந்த சிரமம் இருக்குடா அல்லாஹ், லேசாக்கிடுறா அல்லாஹ், அல்லாஹ் லேசாக்கி தருகிறான், நிச்சயமாக தங்களுக்கு லேசாகும். என்னுடைய வாழ்க்கையில நானும் இந்த அமலை செஞ்சிருக்கேன், தங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா சகல விதமான சிரமங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. தீய மனிதர்கள், ஜின்னாத்துகள், ஷயாத்தீன்கள், செய்வினைகளுடைய தீமைகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது வாரிசுகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸ்ல தங்களுக்கு அனைத்து விதமான இஸ்லாமிய புத்தகங்களும் கிடைக்கும். தமிழ்,
ஆங்கிலம், அரபி, எந்த மொழியினுடைய இஸ்லாமிய புத்தகங்களாக இருந்தாலும் அது தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும். மேலும் நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸ்ல முசல்லா, அத்தர், தஸ்பி போன்ற விஷயங்களும் கிடைக்கும். தங்களுடைய வீடு தேடி தரமான பொருள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மக்தபினுடைய ஆன்லைன் கிளாஸுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப இந்த நம்பர் வரும், தாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் செய்வீங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு குரானினுடைய வகுப்புகள் மிக சரியான முறையில நல்ல வேகமாக சரளமாக அந்த குரானை தாங்க ஓதுற வரைக்கும் தங்களுக்கு பயிற்சிகள் மிக நலவாக கொடுக்கப்படும், ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க அதுல வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாகவோ அல்லது டீச்மெண்டின் மூலமாகவோ தங்களுக்கு இந்த கிளாஸுகள் நடைபெறும்.